தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்குறக்கு முன்னால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் சும்பலை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய நியூஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியேட்டாக வந்து சேரும் பிக்பாஸ் மூலமாக தன்னோட இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கி இருக்கக்கூடிய நடிகை வனிதா விஜயகுமாரோட மூணாவது கல்யாணம் தொடர்பாக எழுந்த சர்ச்சை மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக வனிதாவோட திருமணத்தை விமர்சனம் செய்து கருத்து தெரிவித்த பிரபலங்கள் இதை வைத்து தங்களை பிரபலப்படுத்திக் கொள்ள நினைக்க அதுக்கு வனிதா எதிர்ப்பு தெரிவித்ததோடு சட்ட ரீதியிலான பல நடவடிக்கையும் மேற்கொண்டாங்க இப்படி பிக்பாஸ் பிரபலமான வனிதா தனது மூன்றாவது திருமணம் மூலமாகவும் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பிரபலமாகி வர அவருடன் வழக்கறிஞர் ஸ்ரீதர் என்ற பெயரும் பல்வேறு தளங்களில் அடிபட்டது சினிமா பிரபலங்கள் தொழிலதிபர்கள் என முக்கியமானவர்களுக்கு வழக்கறிஞராக பணியாற்றும் ஸ்ரீதர் சென்னையின் பிரபல வழக்கறிஞர்களில் ஒருத்தவர் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன் நம்ம நித்யானந்தா ரஞ்சிதா விஷயத்தில் சிக்கினது அதுக்கப்புறம் தொடர்ந்து பல்வேறு சிகிச்சையில் சிக்கினப்போ கூட இவர் வந்து அவருக்கு வந்து ஜாமீன் எடுக்க கோரி அவருடைய வழக்கறிஞராக ஆஜரானதும் குறிப்பிடத்தக்கது இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழலில் பிரபல வழக்கறிஞர் மட்டுமின்றி மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய வழக்கறிஞர் அணி இணைச் செயலாளராகவும் இந்த ஸ்ரீதர் வந்து பதவி வகித்துட்டு வந்து வர்றாரு இந்த நிலையில் இந்த மனுஷனுக்கு இன்னைக்கு வந்து பிறந்தநாள் இன்று பிறந்த நாள் காணும் வழக்கறிஞர் ஸ்ரீதர் எம்முக்கு மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு ஸ்ரீதர் எம்முன்னு சொன்னது அவருடைய எம்முங்கிறது அவருடைய இன்சியல் அதனால நீங்க யாரும் தப்பாக புரிஞ்சுக்க வேண்டாம் இது குறித்து கமலஹாசன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் நமது மக்கள் நீதி மய்யம் கட்சியின் வழக்கறிஞர் அணி இணை செயலாளர் அன்பு சகோதரர் திரு ஸ்ரீதரியம் அவர்களின் பிறந்த நாளான இன்று அவருக்கு என் மற்றற்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் மகிழ்வில் பங்கேற்கிறேன் அப்படின்னு உலகநாயகன் கமலஹாசன் தெரிவிச்சிருந்தார் இதுக்கு முன்னாடி நடிகை ஸ்ரீபிரியா முத கொண்டு எல்லாரும் சேர்ந்து இவரை கட்சியை விட்டு தூக்கணும் இவர் கட்சியில் இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கெட்ட பேராக இருக்கு ஏன்னா அந்த எலிசபெத்து கலன் வந்து பாவம் அப்படின்னு ஆதரவாக வந்து குரல் கொடுத்து இவரை கட்சி விட்டு வந்து தூக்குறதுக்கு உண்டான சில பல வேலைகள்லாம் வந்து நடந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுக்கு இடையில இப்போ இப்படி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கிறது இன்னும் இவர் அதே கட்சியில் அதே போஸ்டிங்கில் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு தான் வந்து இருக்காரு அப்படிங்கிறதோட மட்டும் வந்து இல்லாமல் கமல் எப்படி வந்து தூக்குவாப்பில் கமல் வனிதா எல்லாமே வந்து ஒரே குட்டையில் ஒருணும் மட்டையே தானே அந்த விஷயத்துல எல்லாம் கமல் மட்டும் என்ன யோக்கியமா அப்படின்னு ரசிகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்து வர்றாங்க இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய ஃபீட்பேக்கை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க நன்றி வணக்கம்